வெனஸ்டே மார்னிங் இப்போல்லாம் என்னோடய டே 4 o'clock ஸ்டார்ட் ஆயிடுது. ஸோ 4 to 5 ஏதாச்சும் எடிட்டிங் ஒர்க் பண்ணுறது, 5 to 6 பார்க்கிங் ஏரியாவில் இருக்க செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு 6 மணிக்கு மேலே தான் கிச்சனுக்குள்ளேயே வரேன். நேற்று சில பேர் கேட்டிருந்தீங்க வடித்து சாப்பிட்றதுக்கு என்ன மெஷர்மெண்ட் அப்படின்ட்டு, எனக்கு அது தெரியல. ஏன்னா நானே இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். தோராயமாக தண்ணியும் அரிசியும் போட்டு வேக வைக்கிறனோ தவிர இன்னும் எக்ஸாக்டாக மெஷர்மெண்ட் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ரெகுலராக வடித்து சாப்பிட்றவங்களுக்கு கண்டிப்பாக மெஷர்மெண்ட் தெரிஞ்சிருக்கும். ஸோ கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அன்னைக்கு லஞ்ச் பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் போட்டு குழம்பு, உருளைக்கிழங்கு பொடிமாஸ், காலையில் இட்லியே ரெடி பண்ணிட்டேன். ஸோ காலிஃப்ளவர் குழம்பு வச்சு மேனேஜ் பண்ணிக்கிட்டோம். லாஸ்ட் மந்த் பேண்ட்ரி ஆயில் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து செக்கில் ஆட்டின எண்ணெய் வந்து அனுப்பி வச்சுருந்தாங்க. யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஹானஸ்டான ரிவ்யூ சொல்லுங்கள் அப்படின்ட்டு. 1 month அதை யூஸ் பண்ண எனக்கு ரொம்ப நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தது. கலர் ஆகட்டும் ஃப்ளேவர் ஆகட்டும் கிராமத்தில் வாங்குகிற அதே மாதிரி இருந்தது, எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியல. கமெண்ட்ஸில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குற செக் பண்ணிக்கோங்க.